இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி இதே அக்டோபர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் பிறந்தவர் தான் தமிழ் திரைப்பட நடிகரும் டைரக்டருமான நம பாண்டியராஜன் இப்ப அவரு தன்னுடைய அறுபத்தி மூணாவது பிறந்த நாள கொண்டாடுறாரு இவர் பல படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு பல படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காரு நிறைய நகைச்சுவை கதாபாத்திரத்திலையும் சில படங்கள்ல குணச்சித்திர வேஷத்திலையும் நடிச்சிருக்காரு ரத்தினம் சுலோக்ஷனா அப்படிங்கிறவங்களுக்கு மகனா பிறந்திருக்கக்கூடிய பாண்டியராஜன் சென்னையில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டையில தான் பிறந்தாரு இவருக்கு கூட பிறந்தவங்க மகேஸ்வரி மற்றும் கீதா அப்படின்னு ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் வாசுகி அப்படிங்கிறவங்கள இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவருக்கு மூணு பசங்க இருக்காங்க பல்லவராஜன் பிரித்திவிராஜன் பிரேம்ராஜன் ஒரு இயக்குனராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் கன்னிராசி அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிருந்தாரு அதே மாதிரி ஆண்பவம் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி அதில் நடிக்கவும் செஞ்சுருந்தாரு அதுக்கப்புறமா மணிவீரடி நித்தியடி சுப்ரமணிய சாமி கோபால கோபாலா டபுள்ஸ் கபடி கபடி கை வந்த கலை காலம் போச்சு இப்படி பல படங்கள்ல நடிச்சிருக்காரு ஒரு டைரக்டரா நகைச்சுவை நடிகரா ஒரு சிறந்த நடிகரா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பல படங்கள்ல பாத்திருக்கோம் அதுக்கப்புறமா அஞ்சாதே அப்படிங்கிற படத்துல டைரக்ஷன்ல ஒரு புதுவித வில்லனாவும் நடிச்சிருந்தாரு பாண்டியராஜன் இவர் பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் இவருடைய டைரக்ஷன்ல வெளியான நெத்தியடி அப்படிங்கிற படத்துக்கு இவர் இசையும் அமைச்சிருக்காரு பாண்டியராஜன் வைஷ்ணவி அமலா ஜனகராஜ் இப்படி பல பேரு முக்கியமான விஷயங்கள நடிச்சிருக்க கூடிய இந்த படத்துக்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பும் கிடைச்சிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமலஹாசன் இப்படி எல்லாருமே கொடி கட்டி பறந்துட்டு இருந்த கண்டவர் தான் பாண்டியராஜன் அது மட்டும் இல்லாம முக்கியமான பல நடிகர்களோட இவர் சேர்ந்து நடிக்கவும் செஞ்சிருக்காரு குறிப்பா சிவாஜி கணேசனுக்கு மகனாவும் பிரசாந்த் இளைய தளபதி இப்படி பல பேருடைய சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய நம்ம பாண்டியராஜ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்